நடை என்பது என்னவோ எனக்கான உடல் எடையை குறைப்பதற்கு, இல்லை என்றால் என் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு, என் கால்களை வலுவாக்குவதற்கானது மட்டுமல்ல நடை. நடை உலகத்தில் மாற்றிய பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. உலகத்தில் யாரெல்லாம் நடந்தார்கள், எதற்கெல்லாம் நடந்தார்கள், எப்படி நடந்தார்கள் என்று வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கனாலும் நடை உலகத்தில் பல்வேறு விஷயங்களை மாற்றியிருக்கிறது. அந்த வகையில் இந்த நடை பயிற்சி இன்றைக்கு மிக மிக அத்தியாவசியமாக ஆனதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கு நாம் வந்து எதையுமே நம்முடைய நலம் சார்ந்து யோசிக்கிறோம். நம்முடைய நலம் சார்ந்து யோசித்து அதில் மிகப்பெரிய பொது நலனும் இருக்கிறதா என்பதில் தான் வாழ்க்கை மாறியிருக்கு. அந்த வகையில் நாங்கள் சிறுதானியங்களை பற்றி பேச ஆரம்பித்த போது முத முதல்ல சிறுதானியத்தை பற்றி 2000 நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ பேச ஆரம்பிக்கும் போது முதலில் எனக்கு சிறுதானியத்தை இப்படி எனக்கு கையில் காட்டி கொடுத்தவர் நம்மாழ்வார் ஐயா, அதுக்கப்புறம் மத்திய உணவு ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்த ஒரு பேராசிரியர் ஒருத்தர் என்கிட்ட அப்படி திணையரிசி அப்படி காட்டினாங்க. அப்படி காமிச்சது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். நான் அப்பொழுது ஒரு பெரிய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் நான் ஒரு ஆராய்ச்சியாளனாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன், உணவு ஆராய்ச்சியாளனாக இருக்கிறேன், நான் அரிசியில் ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த பேராசிரியர் கையில் காமிச்சு இப்படி திணையரிசி இப்படி காமிச்சது என்ன அப்படின்னு கேட்டார். அதை பார்த்தப்ப எனக்கு தெரியல, ஐ திங்க் சம் கைண்ட் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வடநாட்டியர். அவர்கிட்ட கேட்டார், உடனே அவர் எங்கிட்ட கேட்டார், திஸ் இஸ் ஃப்ரம் யுவர் பிளேஸ் மேன், திஸ் இஸ் ஃப்ரம் யுவர் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பேர் உங்கள் ஊர் பேர் தெரியல, எங்கள் ஊரில் இது ஆங்கிலத்தில் ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட் அப்படிம்பாங்க அப்படின்னார். அது திணையரிசி. அப்போ திணையரிசியை கண்ணால் பார்த்தவொடனே உனக்கு என்ன தெரியுது இதில் அப்படின்னார். கலர் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது, ஏன் எல்லோயிஷாக வந்திருக்கு, மற்ற அரிசியெலாம் வெள்ளையாக இருக்குது, இது ஏன் எல்லோவாக இருக்குது அப்படின்னாரு. அதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன்ஸ் அப்படிங்கிற ஒரு கரட்டினாய்டுடைய ப்ரிக்கர்சர்ஸ், அதாவது கண்ணுக்கு நமக்கு பார்வையை செம்மைப்படுத்தக்கூடிய கண்களினுடைய ரெட்டினாவுக்கு மிக முக்கியமான ஒரு சத்தை கொடுப்பது அந்த கரோட்டினாய்டு அப்படிங்கிற அந்த அதனுடைய ப்ரிக்கர்சர்ஸ் பீட்டா கரோட்டீன், கண்ணுக்கு நலம் பயக்கக்கூடிய ஒரு பொருள். சி ஃபார் கேரட் என்று ஆங்கில பள்ளியில் படிக்கிறாரே, அந்த கேரட்டையே அவன் முன்னிலைப்படுத்தினான்னா அந்த கேரட்டில் இருக்கக்கூடிய பொன் மஞ்சள் நிறம், அந்த பொன் மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய ஒரு பயிர் தான்ப்பா, ஒரு அரிசி தான்ப்பா அந்த திணை அப்படின்னு சொல்லி என்கிட்ட முதல்ல அவர் சொல்லி கொடுத்தார். அதை வந்து நான் தமிழகத்தில் இப்படி திணைனா என்னன்னு தெரியும், நாங்கள்லாம் தமிழ் பாடத்தில் திணையை பற்றி படிச்சிருக்கிறோம், ஔவை பேசியிருக்கிறாங்க, தேனும் திணை மாவும் என்கிற சொல்லில் திணையை படித்திருக்கிறோம். திருச்செந்தூர் கோவிலில் வந்து புட்டு அமுது என்று ஒரு பொருளை கொடுப்பார்கள், கோயிலுக்கு போயிட்டு வந்தால் புட்டு அமுதுன்னு கொடுப்பாங்க. நெல்லை பகுதியில் அம்மன் கோயில் வழிபாடுகளில் வந்து நேர்த்தி கடனாக மாவிளக்கு என்று ஒன்று செய்வாங்க. சங்கரங்கோயில்னு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கோயில் உண்டு, அந்த கோயில் கோமதி அம்மனை வழிபட்டு என் வயிற்றில் குணமாகணும், என் நெஞ்சு செய்து குணமாகணும்னு ஒரு மாவிளக்கு எடுப்பாங்க. அந்த மாவிளக்குக்கு திணையரிசியை பயன்படுத்தியதாக படித்தோம். அது தவிர வேறு ஒன்றும் தெரியாது, பயன்பாட்டில் எங்கேயும் இல்லை 2000. அப்பொழுது திணையை கொஞ்சம் ஆராய வேண்டும்ங்கிறதுக்காக அங்கே சென்னையில் பகுதியில் ஒரு பெரம்பூர்னு ஒரு பகுதி உண்டு, அங்கே மட்டும்தான் இங்கே திணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நான் வழக்கமாக போய் போய் திணையரிசி வாங்கிட்டு வருவேன். அப்போ திணையரிசி வாங்க போகிறோடனே நான் போனோடனே என்னை பார்த்தோன்னே தெரியும், ஒரு அந்த கடையில் இருக்கிறவர் அப்படி திணையரிசி எடுத்து கொடுத்துருவார், அந்த அரிசியை வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி ஒரு தடவை போனப்போ அந்த கடைக்காரரை காணும், கடைக்காரங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க, நான் போய் திணை அப்படிங்கிற அவருக்கு தெரியல. அதில் ஒரு பையன் தமிழ் படித்த பையன், அவன்கிட்ட உங்களுக்கு குறிஞ்சி திணை வேணுமா, முல்லை திணையா, நெய்தலா, பாலையா அப்படின்னு கேட்டான். 5 வகை திணை அவர் படித்திருக்காரில்ல, அவர் ஒரு சிரிப்போடு நகைச்சியோடு பகடி செய்தார் என்னை. உடனே நான் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தேன். நான் கேட்டு வந்த திணை அங்கே ஒருத்தருக்கு தெரியும், அவர் இருக்காரான்னு கேளுங்க அப்படின்னு. அவர் அப்புறம் கடையிலேருந்து உள்ளே ஒரு பையன் இருந்து வேகமாக வந்துட்டு, சார் அவர் தேடி வர்றது அந்த லவ் பேர்ட்ஸுக்கெல்லாம் போடுவாங்கள்ல அதுதான், அவளை போய் எடுத்து கொடுங்க அப்படின்னாப்புல. லவ் பேர்ட்ஸ் திங்கக்கூடிய தானியம்தான் திணை என்கிற ஒரு அறிவு அங்கே இருந்தது, அது அந்த பையன் எனக்கு சொன்னான். நான் உடனே அடுத்த வாரத்தில், ஆகா இப்படி ஒரு செய்தி இருக்கா அப்படின்னு, அடுத்த வாரம் நான் வழக்கமாக கட்டுரைகள் எழுதக்கூடிய பழக்கிறதுனால கட்டுரை எழுதினேன். ஒருவேளை இந்த லவ் பேர்ட்ஸ் திணையரிசியை மிக அழகாக சாப்பிட்றதுனாலும் எந்த நேரமும் லவ் பண்ணி கொண்டிருக்கிறதோ காதலித்து கொண்டிருக்கிறதோன்னு தெரியலன்னு எழுதினேன். அதுக்கப்புறம் எத்தனை ஃபோன் கால்கள், அந்த திணையரிசி எங்கே கிடைக்கும், எந்த அது சாப்பிட்டா உண்மையிலேயே காதலிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி வந்தது. ஒரு விஷயத்தை எப்படி எங்கே எதில் போய் சொல்கிறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய தேடல் துவங்கி கொண்டே இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அப்படி அன்றைக்கு திணையரிசி என்றால் ஒரு பெரிய தேடக்கூடிய சூழலில் இருந்து இன்றைக்கி
தமிழகத்தில் இல்லை, உலகம் முழுக்க தினை வந்து பயன்படுத்தக்கூடிய தினையில் முறுக்கு அதிரசம்லிருந்து அன்றாடம் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளும் வரக்கூடிய அளவில் வந்திருக்கிறது என்றால் அதற்கு 20 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. தொடர்ந்து நம்மாழ்வார் ஐயா நெல் ஜெயராமன் சார், பாமையன் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து பயணித்து குரல் கொடுத்த எல்லா விவசாயிகளினுடைய ஒரு ஒருமித்த குரல் தான் இன்னைக்கு 20 வருஷம் கழித்து கொண்டு வந்திருக்கு. இதை ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இங்கே எதற்காக இந்த ரவியுடைய கருத்திலிருந்து நான் எப்படி அதை ஒட்டி வருகிறேன் என்றால், நாம் எல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த சிறுதானியங்களை நாம் நலமாக இருப்பதற்காக மட்டும் சொல்லவில்லை. நல்லா புரிந்து கொள்ளும், எனக்கு கண்ணு நல்லா தெரியும், நான் வரகரிசி சாப்பிட்டா கொஞ்சம் சர்க்கரை கட்டுப்படும், கம்பரிசி சாப்பிட்டா எனக்கு வந்து இரும்பு சத்து கூப்பிடும், நிறைய மாப்பிள்ளை சம்பாவும் கருப்பு கவுனியும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னுடைய உடல் நலத்துக்காக என்று மட்டும் தயவுசெய்து நினச்சக்கூடாது. மனித உடல் நலத்துக்காக மட்டும் கிடையாது. என்றைக்கு நாம் சிறுதானியங்களையும் மரபு உணவுகளையும் சாப்பிட சாப்பிட கிளி நலமாக இருக்கும், பறவைகள் நலமாக இருக்கும், மண்ணுக்கு கீழே கண்ணுக்கு தெரியாத ஏராளமான பூச்சிகளும் புழுக்களும் அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் நலமாக இருக்கும். ஏன்னா இந்த சிறுதானியங்கள் தினையும் வரகும் பயிரிடுவதற்கு ரசாயன உரங்கள் தேவையில்லை. இந்த சிறுதானிய கதிர்கள் விடுவதற்கு மேலே பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்க வேண்டியதில்லை. அப்போ நம்முடைய தேடல் நிறைய சிறுதானியங்களுக்கு வரும்போது இயல்பாக ஒரு கோதுமைக்கும் அரிசிக்கும் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகளும் ரசாயனங்களும் குறையும் போது இந்த பிரபஞ்சம் எல்லாம் நலமாக இருக்கும். அப்போ இந்த பிரபஞ்சம் எல்லாம் நலமாக இருக்கணும், இந்த உயிர்கள் எல்லாம் நலமாக இருக்கணும், அதனால் திணை சாப்பிடுங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டோம். நல்லா லவ் பண்ணலாம், இல்லைன்னா நல்லா சர்க்கரை குறையும், நல்ல ஜீரோ சைஸ் இடுப்பு கிடைக்கும், அதுக்கப்புறம் நல்லா வந்து சர்க்கரையெல்லாம் கட்டுப்படுத்தி நல்லா வாழணும் சொன்னால் எல்லோரும் போய் தேடுவோம். ஸோ நம்முடைய சுயநலத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொதுநலத்தையும் பேச வேண்டிய ஒரு சூழலில் நாம் வந்திருக்கிறோம்.